ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஃபுல் டே டயட் பிளான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா, அ பிக் ஹாய் டு ஆல் ஆஃப் யூ. ஐ ஆம் ரோஷ்னா ஃப்ரம் ரோஷ்னா சீக்ரெட் டைரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் டே டயட் பிளானிங். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து பெட் டைம் வரைக்கும் நான் டயட் சார்ட் பிளான் பண்ணி தரப்போகிறேன். ஸோ டயட் சார்ட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களோட பிஎம்ஐயை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய கேல்குலேட்டர் சைட்ஸ், கேல்குலேட்டர் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாக கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎம்ஐ ஃபார்முலா வச்சு, பிஎம்ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு வெயிட் கேஜி பை ஹைட் எம் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்ததும் உங்களுக்கு பிஎம்ஐ கேட்டகரிஸ் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்டர் வெயிட், நார்மல் வெயிட், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இருக்குது. ஸோ இதில் நான் நார்மல் வெயிட் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபைவ் பேசிக் ஃபுட் குரூப்ஸ். இந்த ஃபைவ் பேசிக் ஃபுட் குரூப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். உங்களோட டெய்லி டயட்டில் நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். நம்மளோட ஃபைவ் பேசிக் ஃபுட் குரூப்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு வந்து எனர்ஜி, கால்சியம், பி விட்டமின் கூட கிடைக்கும். இது என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்னா, பிரெட், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பொட்டேட்டோஸ், சீரியல்ஸ், பாஸ்தாஸ், நூடுல்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். சீரியல்ஸ் நமக்கு நல்ல கார்போஹைட்ரேட்டும், அதுவும் இல்லாமல் அயன் கூட கொடுக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் நமக்கு நம்மளோட க்ரோத் அண்ட் ரிப்பேரிங் எல்லாமே வந்து நம்ம ப்ரோட்டீன் தான் பார்த்துக்கிடும். நைட் நம்ம தூங்கும்போது நம்மளோட எல்லா இதுவுமே வந்து ரிப்பேர் பண்ணுறது வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அயன், விட்டமின், மினரல்ஸ் கூட கிடைக்கும். எந்த மாதிரி ஃபுட்ஸ்னா, ஃபிஷ், எக், சிக்கன், மீட் எல்லாமே வந்து அனிமல் ப்ரோட்டீன்ஸில் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் பீன்ஸ், பீஸ், சோயா அந்த மாதிரி எல்லாமே வந்து வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸில் எழுதாகும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட இது வந்து டைரி ப்ராடக்ட்ஸ். டைரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து கால்சியம், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் ஏ, டி அண்ட் பி 12 கூட கொடுக்கும். இதை சாப்பிட்றதுனால நமக்கு நம்மளோட போன்ஸ் அண்ட் டீத்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த எந்த மாதிரி ஃபுட்ஸ்னு உங்களுக்கு தெரியும், மில்க், யோகர்ட், சீஸ் அந்த மாதிரி எல்லாமே இந்த கேட்டகரிஸில் வந்து ஃபாலோ ஆகும். அண்ட் நம்மளோட பாடி வந்து டைரி ப்ராடக்ட்ஸோட கால்சியத்தை ஈஸிலி அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ், ஃப்ரோசன், டின், ட்ரைட் எல்லா ஃபார்ம்ஸ்லேயுமே கிடைக்கும். இதில் எந்த ஃபார்ம்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணாலும் நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம சாலட்ஸாவோ இல்லை ஜூஸஸாவோ எந்த முறையிலையும் கன்சியூம் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃபைபர் அண்ட் எனர்ஜி கிடைக்குது, அதுவும் லோ கேலரிஸில். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம கன்சியூம் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட் ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம எவ்வளோ குறைவாக எடுக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக எடுக்கணும். இந்த கேட்டகரி வந்து லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும், ஆனால் எந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூமே நமக்கு கிடைக்காது. நம்ம பட்டர்ஸ், கீஸ், குக்கிங் ஆயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் சேரும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மினிமம் குவான்டிட்டியாக எடுக்க பாருங்கள். அப்புறம் கேக்ஸ், டோனட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒகேஷ்னலாக மட்டுமே எடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கைட் பிரமிட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபுட் நம்ம வந்து எடுக்கணும், எடுக்கக்கூடாது, ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ சர்விங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இந்த கைட் பிரமிடில் கொடுத்துருக்கு. இதில் ஃபைவ் பேசிக் ஃபுட் குரூப்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபுட் பிரமிடை பார்த்து நீங்கள் உங்களோட சர்விங்ஸை எடுத்துக்கோங்க. நம்மளோட செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான் வந்து வாட்டர். வாட்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதுன்னு நீங்கள் எப்போ தெரிஞ்சிக்க போகிறீங்க. நம்மளோட ஃபைவ் பேசிக் ஃபுட் குரூப்ஸை விடவும் இம்பார்ட்டண்ட்டானது தான் வாட்டர். நீங்கள் எல்லாருமே ஒரு ரூல் கேட்டிருப்பீங்க தானே, 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் பர் டே, அதுதான் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் டே. அது எடுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களால் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க முடியலைன்னா கூட 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்புறம் 1.5 லிட்டர், அப்புறம் 2 லிட்டர்ஸ்க்கு ரீச் ஆகலாம். 8 கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் 8 கிளாஸஸ் தான் குடிக்கணும்னு இல்லை, 6 கிளாஸஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பாக்கி 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ்லேருந்தே உங்களுக்கு கிடச்சிடும்.
ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டிஹைட்ரேட் ஆகிடுவீங்க அண்ட் 1-2% ஆஃப் வெயிட் வந்து நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. இந்த வெயிட் லாஸ்னால நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகாதீங்க, ஏன்னா ஃபேட் யூ, ஹெட் ஏக், இம்பேர்டு மூட் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் வர்றது இந்த டிஹைட்ரேஷனால தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இவ்வளோ தண்ணி குடிக்க சொல்கிறாங்களே, ஸோ நிறைய தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணி மட்டும் நீங்கள் குடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டயட் சார்ட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் 5:00 எந்திரிக்கணும். எந்திரிச்சு நீங்கள் வந்து 1, 2, and 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிருக்கணும், அதுவும் வார்ம் வாட்டர். முக்கியமான விஷயம், இது வந்து பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிருக்கணும், அது பிஃபோர் ப்ரஷிங் யோர் டீத் நீங்கள் இந்த 3 கிளாஸஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் நீங்கள் இன்டேக் பண்ணியிருக்கணும். நான் ஏன் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டேக் பண்ண சொல்கிறேன்னு இப்போ பார்க்கலாம். இந்த 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 கிளாஸஸை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நம்பர் 1, கீப்ஸ் யுவர் ஸ்கின் ஹெல்தி. இதை விட ஜாஸ்தியாக நமக்கு என்ன வேணும்? நம்மளோட ஸ்கின் எப்போவுமே க்ளோவிங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் தானே நம்ம எப்போவுமே நினைப்போம். ஸோ அதுக்காக இந்த 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஹெல்த்தி ஹேர். நமக்கு வந்து ட்ரை ஸ்கேல்ப் இருக்காது, டேண்ட்ரஃப் இருக்காது, ட்ரை ஹேர் இருக்காது, அப்புறம் நம்மளோட ஹேரோட குவாலிட்டி வந்து ஜாஸ்திப்படுத்துது இந்த 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீஹைட்ரேட் தி பாடி. நம்மளோட பாடியை வந்து டீப்பாக ஹைட்ரேட் பண்ணும், அப்புறம் நம்மளோட பபல் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் யுவர் லெவல் ஆஃப் அலர்ட்னஸ். அப்படின்னா நம்ம காலையில் வந்து டீயோ காஃபியோ இல்லை சாப்பாடோ சாப்பிடும்போது நம்மளோட பாடிக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட த்ரூ அவுட் தி டே நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் யுவர் பிரெயின். அப்படின்னா நம்மளோட பிரெயின் 70% ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. அப்படி 70% ஆஃப் வாட்டர் கிடைக்கல அப்படின்னா ஃபேட்டிக்யூ மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைட் சிக்னஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன்ஸ் த இம்யூன் சிஸ்டம். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து அது பேலன்ஸ் பண்ணுது, அப்புறம் நம்மளோட சிக்னஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி நம்மளை ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஆக்குது. அப்புறம் கெட் ரிட் ஆஃப் டாக்ஸின்ஸ் இன் யோர் பாடி. அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து அது ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். நம்ம நைட் தூங்கும்போது ரிப்பேரிங் வழியாக நமக்கு டாக்ஸின்ஸ் உருவாகுது நம்மளோட பாடியில், அதை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், ஸ்டார்ட்ஸ் யோர் மெட்டபாலிசம். நம்மளோட மெட்டபாலிசம் ரேட்டை வந்து எப்போதுமே ஹையாக வச்சிருக்குது. ஸோ இட் இன்க்ரீசஸ் அண்ட் ஹெல்த். அடுத்து ரீஇன்ஃபோர்சஸ் ஹெல்த்தி வெயிட் லாஸ். அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு பசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பசி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக சாப்பிடுவோம், அதனால நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகிடுவோம். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் காம்ப்ளெக்ஷன் அண்ட் ஸ்கின் ரேடியன்ஸ். நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே அது ஃப்ளஷ் அவுட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ரேடியன்ட் ஃப்ரீ ஆக்குது. அடுத்து ப்ரிவென்ட்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் யோர் கோலன் அண்ட் பிளாடர் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ். இது வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாமே வந்து டைல்யூட் பண்ணுது, நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதை வந்து தடுக்குது அண்ட் பிளாடர்லேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராமலும் தடுக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டயட் சார்ட் காமிக்க போகிறேன். இது நான் பிளான் பண்ண டயட் சார்ட், இதில் என்னோட ஃபேவரேட் ஃபுட்ஸ் போட்டிருக்கேன். இது வெறும் சாம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரேட் ஃபுட்ஸ் போட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்த டைமிங்ஸ் படி. ஸோ நான் இங்கே ஏர்லி மார்னிங் வந்து 6 AM வீக் பிளாக் காஃபி வித் ஆல்மண்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் ஏன் வீக் பிளாக் காஃபி போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம கெஃபைன் எடுக்கிறது வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. நம்மளோட நார்மல் காஃபியை விட வீக் காஃபியில் வந்து 30% வந்து லெஸ் கஃபைன் இருக்குது, அதுவும் இல்லாமல் லெஸ் ஆசிடும் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் வீக்காக
காஃபீஸ் எடுக்கிறது நல்லது. நான் காஃபீஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு டீ போடனா கூட பிளாக் டீ போட்டுக்கலாம், வீக் பிளாக் டீ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆல்மண்ட்ஸ் நீங்கள் வந்து மஸ்ட்னு சொல்லாமே டெய்லி டயட்டில். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேறு நட்ஸ் கூட கன்சியூம் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ நான் வேற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்கிறேன், ஆல்மண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சோக் பண்ணி, ஓவர் நைட் சோக் பண்ணி மார்னிங் அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. ஏன்னா அதோட ஸ்கின் வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணும்போது டேன்னுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளோட உடம்பில் ஏறி நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணுற தன்மையை வந்து அது இழக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை சோக் பண்ணி சாப்பிட பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 AM, அதுக்கு நான் ஓட்ஸ் ரொட்டி அண்ட் எக் கறி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இஷ்டமான சாப்பாடு கூட போட்டுக்கலாம். ஓட்ஸ் ரொட்டி என்னன்னு தெரியாது அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஓட்ஸ் ரொட்டி செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் நான் வந்து எக் கறி போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எக்லேருந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் ஹெவியாக எடுக்க பாருங்கள், ரொம்ப எல்லாம் இல்லை, கொஞ்சமாக லைக் மீடியமாக அளவாக எடுக்க பாருங்கள். நான் இங்கே வந்து சாப்பாடு வந்து அன்ஹெல்த்தியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுக்க பாருங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே, அதுனா டின்னர், லஞ்ச், டீ டைம், எல்லாமே வந்து ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் இட். அண்ட் பேக் டு அவர் மெனு, நான் மெனுவில் வந்து மிட் மார்னிங்க்கு வந்து நான் ஃப்ரூட் ஜூஸ் போட்டிருக்கேன். மிட் மார்னிங் போட்டிருக்கேன் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் டைமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏர்லி மார்னிங்லேருந்து பெட் டைம் வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் கன்சியூம் பண்ணுறது வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ எல்லா டைமுமே பெஸ்ட் டைம் தான். ஸோ 8 AM லேருந்து 1 PM வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடல. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்க்கா நான் வந்து ஃப்ரூட் ஜூஸ் போட்டிருக்கேன். நான் ஜூஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சாலட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் இந்த டைமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லஞ்ச். லஞ்சுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ், ஃபிஷ் கறி, பீட்ரூட் பச்சடி, பொட்டேட்டோ ஃப்ரை போட்டிருக்கேன். ஏன் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா? நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கும் போது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் அப்படின்னா நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும். நமக்கு வந்து சிக்கன், ஃபிஷ், க்ரீன் டீ, பெரிஸ் இந்த மாதிரி எல்லாம், யோகர்ட் அப்படிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக, ரிலாக்ஸேஷனாக, ஹாப்பினஸ் கொடுக்கும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம். ஸோ இந்த டைம் கூட ரொம்ப நல்லது. இந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக, ஹாப்பினஸாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீ டைம். டீ டைமுக்கு நான் மால்ட் பிவரேஜஸ் அண்ட் கப் கேக் போட்டிருக்கேன். மால்ட் பிவரேஜஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, அதுதான் வந்து இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா அந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் அது அன்ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து நியூட்ரிஷியஸ் பவுடரே தயார் பண்ணுறாங்க, நான் கூட தயார் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து கப் கேக் போட்டிருக்கேன். நான் ஏன் கப் கேக் போட்டிருக்கேன் அப்படின்னா த்ரூ அவுட் தி டே நமக்கு எந்த ஸ்வீட் எதுவுமே நம்ம எடுக்கலை. ஸோ இந்த மெனு பார்க்கும்போது எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் நமக்கு இல்லை. கப் கேக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கப் கேக் எடுக்கிறதுனால நீங்கள் வெயிட்லாம் கெயின் பண்ணிட மாட்டீங்க, நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஹாவ் 1 or 2 pieces. நெக்ஸ்ட்டு டின்னர். டின்னருக்கு வந்து நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டின்னர் வந்து எப்போதுமே சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக வச்சுருக்கணும். டேஸ்டியாக எடுத்துக்கலாம், பட் சிம்பிளாக எடுத்துக்கணும், கொஞ்சம் கம்மியாக. சிக்கன் அந்த மாதிரி, மீட், எக், டொமேட்டோ சாஸு அந்த மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க நைட் டைம். அது வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு இதாகும் அண்ட் யோர் ஸ்லீப்பை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டின்னருக்கு அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்காதீங்க, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அண்டு நான் பெட் டைமுக்கு வந்து மில்க் போட்டிருக்கேன். நான் ஏன் மில்க் போட்டிருக்கேன் அப்படின்னா மில்கில் வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ட்ரைப்போஃபேன் அப்படிங்கிறது வந்து செக்ரீட் பண்ணும். அதை செக்ரீட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஸ்லீப்பை கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட பிரெயின் வந்து மெலாட்டோனின் அப்படிங்கிறது வந்து செக்ரீட் பண்ணும். அது செக்ரீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்
லெஸ்ஸாக இருக்கும், அப்புறம் ரிலீஃபும் கிடைக்கும். ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் வந்து வார்ம் மில்க் எடுக்க பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட ஏர்லி மார்னிங்லேருந்து பெட் டைம் வரைக்கும் உள்ள டயட் சார்ட் பிளான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நான் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும்தான். நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரேட் ஃபுட்ஸை இன்க்ளூட் பண்ணி இந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு டயட் சார்ட் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து வெயிட் லாஸுக்காக டயட் பிளான்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் பிளான் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரோஷ்னா மஹ்வீன் ஃப்ரம் ரோஷ்னா சீக்ரெட் டைரி. பாய் பாய்.